இன்றைய இயற்கை விவசாய சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பட்டுப்புழு வளர்ப்பின் முதல் நாள் வந்து எப்படி இருக்கும், முதல் நாள் அன்னைக்கு நம்ம என்னென்ன மருந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் தான் தெரிஞ்சுக்க போறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நமக்கு வந்து முதல் நாள் வந்து பட்டுப்புழு கொடுக்கும்போது இப்படி தான் கொடுப்பாங்க. இது வந்து புழு வந்து நிறைய வந்து ரோமங்கள் இருக்கும், அதனால ஒரு மாதிரி கருப்பா இருக்கும். புழு இருக்கிறதே நமக்கு கண்ணுக்கு தெரியாது. பட் ஆனால் நம்ம 20 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சுண்டுகிற சைஸ் கயிறு ஒவ்வொரு குழும்பும், அதுதான் வந்து இதோட வளர்ச்சியே. நம்ம வந்து பட்டுப்புழு வந்து நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போது ட்ரேயில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு ட்ரே அப்படிங்கிறது வந்து 12.5 முட்டை அளவு வரும். நமக்கு நாங்கள் வந்து 7 ட்ரே வாங்கியிருக்கோம், மொத்தத்தில் 87.5 முட்டை அந்த அளவு வாங்கியிருக்கோம். நாங்கள் நியூஸ் பேப்பர் ஏற்கனவே போட்டு வச்சுட்டோம். அவங்க கொண்டு வந்து உடனே வந்து அது மேலே ட்ரேயில்குள்ளே நியூஸ் பேப்பர் வச்சு அது மேலே தான் புழு வச்சுருப்பாங்க. அந்த நியூஸ் பேப்பர் அப்படியே சுருட்டி நம்ம நியூஸ் பேப்பர் மேலே வச்சுருவாங்க. வச்சதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த நாள் வந்து புழு மோல்டு போயிட்டு வந்து தெரிஞ்சு விஜிதா கிரீன் அடித்ததுக்கப்புறம் தலை வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் விஜிதா கிரீன் பாக்கெட். ஒவ்வொரு டைம் மோல்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த மருந்து அடித்து தான் நம்ம தலை வைக்கணும். இது வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து புழுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் இருக்காது. இதுதான் இதுக்குன்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஒரு மருந்து. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் வந்து நம்ம புது நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், எந்த ஒரு மடங்காகவும் நல்லாவே இருக்கும். புழு வச்சிருக்கும் போது பாருங்கள் தெரியும் உங்களுக்கு, நியூஸ் பேப்பர் வந்து வந்து எந்த ஒரு வளையாமல் நெளியாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் போது புழு வந்து அந்த சந்தில் போய் உழுவாமல் இருக்கும். அப்போ நமக்கு தலை வைக்கும் போது வந்து ஈஸியாக புழு வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் இப்போ விஜிதா கிரீன் அடித்து ஒரு மணி நேரம் கழித்து தான் தலை வைக்கிறோம். தலை வைக்கும் போது பார்த்தீங்கன்னா வச்சுங்க, நாங்கள் குறுக்கு எப்பயுமே வெர்டிக்கலில் தான் நாங்கள் வைப்போம். நிறைய பேர் வந்து ஹாரிசான்டல் லைனில் வைப்பாங்க, அது வந்து அவங்கவுங்க இஷ்டம். நாங்கள் வெர்டிக்கல் லைனில் வைக்கும் போது எங்களுக்கு நிறைய தலை பிடிக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய வந்து சாப்பிட்றதுக்கு புழு நிறைய சாப்பிட்றதுக்கு தலை நமக்கு கிடைக்குது. அதனால் நாங்கள் எப்பயுமே வெர்டிக்கல் லைனில் தான் வந்து தலை வைப்போம். இந்த புழு பார்த்தீங்கன்னா மருந்து அடிச்சதுக்கப்புறம் வந்து அது வந்து தலை ரொம்பவே பசியாக இருக்கும், ரொம்பவே ஹங்கிரியாக இருக்கும். தலை வந்து வச்ச உடனே தலை மேலே ஏறி சாப்பிட ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த மாதிரி புழுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா கொட்டாய் சுத்தமாக இருக்கணும், நியூஸ் பேப்பரும் வந்து சுத்தமான நியூஸ் பேப்பரை போடணும். ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் நியூஸ் பேப்பர் வழியாக கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து முதல் நாள் வந்து நம்ம தலை வைக்கும் போது எப்பயுமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். மாருங்க, முதல் நாள் நாங்கள் தலை வைக்கிறோம், இப்படி தான் ஹாரிசான்டல் லைனில் தான் நாங்கள் தலை வைக்கிறோம். கரெக்டாக வந்து மேலே அழுத்தாமல் அழுங்காமல் பொறுமையாக தலை வைக்கணும். இது வந்து ஏன்னா ரொம்ப குட்டி புழு அப்படிங்கிறதுனால நம்ம எதாவது தலையே கனமாக வச்சு அதை வந்து வெயிட் அதை வந்து அழுத்த ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து தலை வைக்கும் போது இந்த தலையே வந்து 40 நாள் தலையை வைக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம்புழுக்கு வந்து கொஞ்சம் நீர் சத்து அதிகமாக இருக்கிற தலையை வைக்கணும். அதனால் 40 நாள் 45 நாள் தலையை வைக்கும் போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு புழுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அங்கே தலை வச்ச ஒரு 5 நிமிஷத்தில் ஏறி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இதே நம்ம முத்துன தலையை வச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் ஏற முடியாது, ஏறி சாப்பிட முடியாது. நம்ம இளம்புழுவுக்கு வந்து நாள் குறைவான தலையை வைக்கும்போது அதில் நீர் சத்து நிறையா இருக்கும், அதனால் வந்து சீக்கிரமே புழு வந்து பெருசாகிடும் சாப்பிட்டு. முத்தின புழுவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 நாள் 70 நாளான தலை வைக்கணும், அப்போ வந்து அது வந்து அதுக்கு அது கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புழு வளர்ப்பில் எந்த ஒரு டிஃபெக்டும் இருக்காது, எல்லாமே சக்ஸஸாகவே முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 முளகம் தான் இருக்கும் ஒவ்வொரு இலையும் தலையும் ஒரு குச்சியும். நாங்கள் வந்து ஒரு லேயர் வச்சுட்டு அதுக்கு பின்னால் ஒரு லேயர் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு வரும், வரிசையாக வச்சுட்டு வருவோம். நம்ம வந்து குச்சியோட வளர்த்தியை பொறுத்து நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம். கேப் இல்லாத மாதிரி ஃபில் பண்ணிட்டு வரணும், அப்போ தான் வந்து எல்லா புழுக்கும் ஈவனாக நமக்கு தலை கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், உடனே இந்த தலை வச்ச உடனே இது ஏறிச்சு. இந்த தலைக்கு வந்து கிட்டத்தட்ட 40 நாள் தான் வயசாகுது, அதனால் வந்து இதுக்கு வந்து புழுக்கு அடித்தலையை கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமை புழு ஏறி சாப்பிட்டுட்டுருக்கு. இதுதான் வந்து நம்ம பட்டுப்புழு வளர்க்குறதுக்கு மெயினாக பார்க்க வேண்டியது, நம்ம எந்த மாதிரி தலையை வந்து ஆர்டராக அறுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறது மெயின். ஓகேங்களா, அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே அதுக்கப்புறம் வந்து நம்ம பழுக்கிற ஸ்டேஜில் எந்த பிரச்சனையுமே வரப்போகிறதில்ல. முதல்ல மோல்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எந்தளவுக்கு கொட்டாய் க்ளீன் பண்ணுறோம், எந்தளவுக்கு வந்து தலையை வந்து ஆர்டராக சின்ன தலையிலேருந்து வரிசையாக பெரிய தலையை வச்சுட்டு போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அதோட சக்ஸஸே இருக்குது. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எந்த ஃபெயிலியருமே வராது. நாங்கள் வந்து இந்த 7 ட்ரேயை வந்து 3 ரேக்கில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கோம். 2 ரேக் தலை போட்டோம், 3வது ரேக் வந்து தலை வந்து அதையும் வச்சிட்ருக்கோம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம புழுக்கு தலை அறுத்து வைக்கும்போது சேர்த்தி அறுத்துட்டு வரணும், கம்மியாக அரிக்கக்கூடாது.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமே வந்து நம்ம கம்மியாக அறுத்து பத்தாவது தலை வச்சிடும், கடைசி வரைக்கும் பத்தாவது தலை ஆகி போயிடும். அதனால் வந்து இது ஒரு ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டைம் வைக்கும் போதே எதுக்கும் மிச்சமாக இருக்க மாதிரி அதிகமான தலையை அறுத்து வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.